ஏற்கனவே நம்மளை மீறி நம்ம கடைக்குள்ள நுழைஞ்சு எனக்கும் உரிமை இருக்குன்னு கல்லால உக்காந்துட்டான். இப்போ ஈசிஆர்ல இருக்கிற பங்களாவை எழுதி வாங்க பாக்குறானா? கொஞ்சம் கூட நம்ப மாட்டேங்கிறாங்களே. எப்படி சரஸ்வதி, இப்ப எதுக்குமா அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? வேற என்ன செய்ய முடியும் என்னால? ஆபத்தான நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லுங்க? என்ன என்ன, உங்க எல்லார மாதிரியும் கல் நெஞ்சுக்காரின்னு நினைச்சீங்களோ? இங்க பாரு சரஸ்வதி, அவன் ஒன்னும் ஆபத்தான நிலைமையில இல்ல. அவனை நீ நம்பாத. அவனை நீ நம்புன நம்மளையே ஆபத்தான நிலைமையில கொண்டு போய் விட்டுருவான். அந்த சிவசங்கரி நம்ம ரெண்டு பேரையும் கொல்ல பார்த்த இதெல்லாம் மறந்துட்டியா? அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து புகழ், ஈஸ்வர், கலை, அருவி எல்லாரையும் அவ வந்து டார்கெட் பண்ணா. இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஐயா, ஞாபகம் இருக்குங்க. ஞாபகம் இருக்கு. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? சரி, இதெல்லாம் உன் பையன் ஈஸ்வருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்குங்க. ஈஸ்வருக்கும் ஞாபகம் இருக்கு. என்ன, எல்லாம் மறந்தா போயிடும்? இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? அந்த சிவசங்கரி எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தை கஷ்டப்படுத்தினா? நம்ம குடும்பத்தை பிரிச்சு நம்ம குடும்பத்தை கூண்டோட அழிக்க பார்த்தாவ. இதெல்லாம் தெரிஞ்சும் அவன் எதுக்காக அந்த சிவசங்கரி கிட்ட போனான்? பெத்த அப்பாவையும் அம்மாவையும் நம்புறதை விட்டுட்டு அவன் நம்ம எதிரிய நம்புறானே, இதெல்லாம் எதுக்காக சரஸ்வதி? ஏங்க, அவன் எடுப்பார் கைப்பிள மாதிரி. பாவங்க, அவன் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவான். அவன் ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிச்சிட்டான்னா அவ்வளவு சீக்கிரம் அவனை மாத்த முடியாது. சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, அவன் தான் தப்பு பண்ணிட்டான், அதை விடுங்க. இப்ப எனக்கு வேண்டியது, என் பையன் ஈஸ்வர் சிவசங்கர் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான். நாம கொஞ்சம் தாமதிச்சாலும் கொன்னுடுவான் அவனை. அதுக்கு இப்ப நம்ம என்ன பண்ணணுமோ அதைத்தான் நாம பண்ணணும். நம்ம பிள்ளைய நாம தானே காப்பாத்தணும். இப்ப அதை பத்தி மட்டுமே பேசுங்க. அவனை பெத்த தகப்பனா? அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க எனக்கு தெரியணும். இப்போ நீங்க பழி வாங்குறீங்க? சரஸ்வதி, நான் என்ன சொல்ல வர்றேன்னு புரியாம பேசிட்டு இருக்காதா? புரியுது. ஏன், நமக்கு இன்னும் மூணு பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இவனை மாதிரி தான் சிவசங்கரி பேச்ச கேட்டு ஓடிட்டு இருக்காங்களா? சொல்லு. அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டு ஒத்துமையா இருக்கும் போது இவன் மட்டும் ஏன் அவ பின்னாடியே போறான்? ஐயோ, இத பாருங்க, இது என்ன, அஞ்சு விரல் ஒரே மாதிரியா இருக்கு. அதே மாதிரிதான் குடும்பமும். எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பிள்ளைங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லாமலேயே தெரியும். சில பேருக்கு சொன்னாதான் தெரியும், சில பேருக்கு சொன்னாலும் புரியாது. அவ்வளவுதாங்க வித்தியாசம். ஆனா பிள்ளைங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பெத்தவங்க அவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். ஒரு கண்ணுல வெண்ணையையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பையும் வைக்க கூடாதுங்க. அப்புறம் நம்ம கண்ணுதான் வீணா போகும். பாரு, நீ எதுக்கு எதை உதாரணம் சொல்ற? நீ உன் புள்ள மேல இருக்கிற பாசத்துல பேச தெரியாம பேசிட்டு இருக்க. சரி, நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு.
ஈஸ்வருக்கு நல்லது கெட்டது தெரியாதுன்னு நீ ஏன் ஒத்துக்கிட்ட? அதே மாதிரி அவன் எடுப்பார் கைப்புள்ளன்னு நீ தான் சொன்ன. அப்படிப்பட்ட ஒருத்தனை நம்பி சொத்தை எழுதி கொடுக்கணும்னு நினைக்கிறியே, இதெல்லாம் உனக்கு தப்பாவே தெரியலையா சரஸ்வதி? சோ என்னங்க நீங்க, அவனை நம்பி நான் செய்யலைங்க. அதுவே இல்லாம அவன் என்னடா, நான் எழுதி கொடுக்காதீங்க எழுதி கொடுக்காதீங்கன்னு தான் சொல்றான். அவன் கேட்கலைங்க, ஒரு வார்த்தை கூட அவன் கேட்கல. சொத்தை எழுதி கொடுங்கன்னு கேட்டது அந்த அந்த பொம்பளை, அந்த சிவசங்கரி. ஈஸ்வர கட்டி போட்டு டைம் பாம் வச்சிருந்தா என் கண்ணால நான் பார்த்தேங்க. இங்க பாரு சரஸ்வதி, நீ 1000 சொல்லு உன் புள்ள திருந்திட்டான்னு நான் நம்ப தயாராகவே இல்லை. ஆமா, அவன் அந்த சிவசங்கரி கூட சேர்த்துக்கிட்டு இப்படி ஒரு பிளான் பண்ணி உங்ககிட்ட இருந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்க பார்க்கறான். தயவு செஞ்சு நீ ஏமாந்துடாத. நான் கடைசியா சொல்றேன், எக்காரணத்தை கொண்டும் அந்த சிவசங்கரி பேர்ல சொத்தை எழுதி வைக்கவே கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, என்னால அப்படி இருக்க முடியாதுங்க. நான் பெத்தவ புள்ள சாகிறத பார்த்துக்கிட்டு என்னால இருக்க முடியாது. நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, நான் ஏதாவது செஞ்சாகணும். சரி சரி, போய் படுப்போ. ஆமா, சிவசங்கரியை பத்தி நல்லா தெரிஞ்சு புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் கூட ஈவி இருக்க இல்லாம பேசிக்கிட்டு. சரஸ்வதி, சரஸ்வதி இப்படியே விடி விடி உட்கார்ந்துட்டு இருக்க போறியா? அதுல என்ன உங்களுக்கு என்ன? தூங்கலடா, நான் செத்த போயிடுவேன். நான் தூங்கல. என் பிள்ளைய விட எனக்கு என்ன தூக்கமா முக்கியம்? நான் சொல்றதுதான் நீங்க நம்பல இல்ல? நீங்க படுங்க, நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? தூங்குவேன், தூங்காம இருப்பேன். ஓ, எப்படித்தான் உன்னை தூங்க வைக்கிறதுன்னு தெரியல. சாம படு சரஸ்வதி.